போச்சு, இது முத்து, நான் ஸ்ரீரஞ்சனி. இன்னைக்கு ரீல் வந்து போச்சு, நாங்க விமர்சனம் செய்ய போற படத்தை வந்து யாரும் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, மைசூர்ல இருந்து திரு விஜய் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கிற படம் எங்க சின்ன பொண்ணு. அவ்வை சண்முகி, காதல் தேசம், காதல் கோட்டை போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவுக்கு எந்த வருஷம் வந்துச்சோ அதே வருஷம் பேரலா எங்க சின்ன பொண்ணு படமும் வந்திருக்கு. நீங்களா அந்த காட்சியை பார்த்து சந்தோஷப்பட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். எங்க சின்ன பொண்ணு கதை என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இதுல வந்து ஒரு கதையே இல்ல. நீ எதையோ சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஆனா சொல்ல முடியாம வெக்கத்துல தவிக்கிறேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க, ரொம்ப பாசத்தோட வளர்ந்து வராங்க. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீரோ மேல வில்லன் வந்து அபாண்டமா ஒரு பழிய போட்டு ஹீரோ வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. ஒரு தவறும் செய்யாது என்ன இப்படி கைது செய்து கொண்டு போறாங்க. அந்த தங்கச்சியையும் அந்த வில்லன் வந்து ரேப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் அந்த தங்கச்சி வந்து அந்த ரேப் பண்ண வில்லனை வந்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோ வந்து ஜெயிலிருந்து வெளியே வந்துடுறாரு. வந்து அந்த வில்லனை வந்து ஆய் அப்படின்னு சொல்லி போய் போட்டு தள்ளிடுறாரு. இந்த தப்பு செய்யாத என்ன ஜெயிலுக்கு அனுப்புனே. இதனால தன் தங்கச்சியோட உட்பியவே அவர் கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் கில்ட்ல இருக்காரு. தங்கச்சி நான் இனிமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெள்ள சாரியோட விதவையாலேரா. இது கதை. ஏய், வாட் எ பாசிபிள் லவ் ஸ்டோரி மேன் திஸ் இஸ். குரசோவா படத்துல இருந்து கஸ்தூரி ராஜா படம் வரைக்கும் நம்ம வந்து மெத்தட் ஆக்டிங் பார்த்துருப்போம், சட்டில் ஆக்டிங் பார்த்துருப்போம். ஆனா முற்றிலும் முதல் முறையா இந்த படத்துல தான் நம்மளால டம்சி ஆக்டிங் பார்க்க முடியாது. டம்சி ரெட்ஸ் ஆக்டிங், அதாவது என்னன்னா, இப்போ பிரியாணி சாப்பிட்டேன், லெக் பீஸ் கிடைக்கல, பாஸ்க் இருக்கு, இன்னைக்கு உள்ளது ரெடி பண்ணியாச்சா? அது முற்றிலும் காது கேட்காதவங்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரே தமிழ் திரைப்படம் எங்க சின்ன பொண்ணு. அன்னைக்கு கருப்பாயி என் மேல காரி தான் தூப்பினா, இன்னைக்கு அவளை கடிச்சு தூப்பிட்டேன்டா. இந்த படத்திலேயே டைரக்டர் செதுக்கி வச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா அது வந்து வில்லன் தான். வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்துல நம்ம பார்த்த சிவகார்த்திகேயன், பரோட்டா, சூரி ரெண்டு பேரும் கலந்து வச்ச கேரக்டர் தான் இந்த படத்தோட வில்லன். எஸ், திஸ் இஸ் தி பெஸ்ட் பாடி அனிமல் இன் தி வில்லன். இந்த விருது நான் எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் நானு. அவர் எவ்வளவு கூல் அப்படினா, அவருக்கு டான்ஸ் ஆட வரல அப்படிங்கிறதுனால சப்ஸ்டிட்யூட்டா இன்னொரு வில்லனை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி அவரை வந்து டான்ஸ் ஆட வைக்கிறாரு. அந்த வில்லனோட டான்ஸ் ஆஹா அபாரம். பாக்காமே வெக்கவும் கொள்ளது. ஏண்டி அம்மா என்னமோ நடக்குது. சரி, வில்லனுக்கு தான் டான்ஸ் ஆட வரலனா, டான்சர்ஸ்க்கே டான்ஸ் ஆட வரல. All the people in the world, Jodi number 1, Manada, Mailara, Kings of Dance. Bitch, please watch this. Yeah, ready? Ready. Go for it. 4, 3, 2, 1. Perik, 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 roll. Perik, 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 roll. Yeah, it's a wonderful dance, man. Woo! Woo! Item song, you know, Besha Arke, you know, you know, romantic song. Besh, besh, Rombanan Arke, you know. And the lyrics are not the killing line. Raya, Raja, Raja, Ni. காட்டிடடி மேனி என்னோட சுயரூபம் தெரியும், அப்போ ஏ மாளி யாருன்னு புரியும். என்னதான் ஃபெமினிசம், சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங், டைலாக் இது எல்லாத்துலேயுமே வந்து எங்க சின்ன பொண்ணு 20 இயர்ஸ் பிஹைண்டாக இருந்தால் கூட, டெக்னாலஜியில் மட்டும் 20 இயர்ஸ் அஹெடாக இருக்காங்க. ஹக் லைஃப் அப்படின்ற கான்செப்ட் இந்த காலத்தில் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த காலத்தில் எங்கள் டேரக்டர் வச்சு காட்டிருக்காரு இந்த மூவி எங்க சின்ன பொண்ணு. அவர் ஸ்மால் கேர்ள் பேபி. நான் பார்த்துக்கிறேன்டா. இந்த படத்துல வர காமெடி சீன்ஸ்லாம் ஆதித்யா டிவிலயோ சிரிப்புலி டிவிலயோ வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியமா வராது. இது வந்து சன் லைஃப்ல வரக்கூட லாய்க்கு இல்லாத ஒரு படம். காமெடி ட்ராக் அப்படிங்கிறது தனியே ஒரு ட்ராக்ல போகுது. கதை சம்பந்தப்பட்ட காமெடியும் கிடையாது, அந்த ஊர் சம்பந்தமான காமெடி கிடையாது, சிச்சுவேஷன் சம்பந்தமான காமெடி கிடையாது. ஏதோ நாலு பேரை கூப்பிட்டு காமெடியே கிடையாதுமா. பிபி வந்து 200-250-400 வரைக்கும் போயிரு இந்த படத்தோட காமெடி எல்லாம் பார்த்தா. அம்மா பேரு அன்னலட்சுமி. அன்னலட்சுமி தான், ஆனா சோத்துக்கே வழி கிடையாது. அப்பா பேரு குபேரன். தள்ளி காசு கூட கிடையாது. பொண்ணு பேரு தங்கம். ஒரு குண்டுமணி தங்கம் கூட உடம்புல கிடையாது. Now we've come to the awards time. எங்க அவார்ட்ஸ் ஓட ஜூரியில யூஇ சேது, சுஹாசினி, ரூபினி, ராகினி அந்த மாதிரி யாருமே கிடையாது. நாங்களே தான் டிசைட் பண்ணோம். எங்க சின்ன பொண்ணோட முதல் அவார்ட் பெஸ்ட் டயலாக்ஸ். கல்யாணங்கிறது ஒரு டர்னிங் பாயிண்ட். பாஸ்கருக்கு என் பொண்ணை கட்டி வச்சா அது அவனுக்கு பிளஸ் பாயிண்ட். பெஸ்ட் போஸ்ட் ரேப் டயலாக். காலங்கள் ஆகிற மாதிரில, ஆனா கருப்பு நில ஒண்ணுதான். நிச்சயமா நான் உனக்கு மனைவியாய் காட்டுறேன் பாரு. And of course, best choreography. Yeah. இந்த படத்தை
பார்த்த நாங்க எப்படி இருக்கோம் அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இந்த படத்தை பார்க்க சொல்லி எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மிஸ்டர் விஜய் அவர் எப்படி இருக்காருன்னு இப்பதான் பார்க்க போறோம். இப்ப எங்கேயோ ஏதோ ஒரு சேனல்ல எங்க சின்ன பொண்ணு படம் பார்த்தனும் அப்புறம் நான் இப்படி ஆயிட்டேன். எனக்கு இப்பெல்லாம் சிரிப்பு வர்றதே இல்லை, கோபம் வர்றதே இல்லை. இவ்வளோ ஏன் மேக்கப் போடாத என் கேர்ள் ஃப்ரெண்ட் முகத்தை பார்த்தா கூட பயம் வர மாட்டேங்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, திட்டணும் நினைச்சீங்கன்னா, பாராட்டும் நினைச்சீங்கன்னா, கீழே இருக்கிற இந்த ட்விட்டர் ஹேண்டிலுக்கு உங்களோட ட்வீட்டுகளை அனுப்பலாம். See you, bye-bye.